விக்ரம சோழன் கடைசி காலகட்டத்தின் இரண்டாவது மன்னர் இவர் முதலாம் குலோத்துங்க சோழனின் நான்காவது மகன் இவர் மனைவிகள் முக்கோ கிலானடிகள் தியாகபாதா எரியன் மாதேவியார் ஜூன் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி நூத்தி பதினெட்டில் இவருக்கு இளவரசர் பட்டம் சூட்டப்பட்டுச்சு மன்னர் ஆகிறதுக்கு முன்பாகவே வேங்கி நாட்டு ஆளும் பொறுப்புல இருந்தாங்க மன்னராக முடிசூட இவர் சோழ நாட்டுக்கு திரும்பும்போது போது வேலை சாளுக்கிய மன்னன் வேங்கி நாட்டை பிடிக்கிறான் கொஞ்ச வருஷத்துல அந்த மன்னன் இறக்கவே மீண்டும் வேங்கி நாட்டை பிடிக்கிறாங்க விக்ரம சோழன் கர்நாடக மாநிலம் சிந்தாமணியில இருக்கிற ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிக்கிற இவரோட கல்வெட்டுகள்ல இவர் இளவரசரா இருக்கும் போதே அப்பா சார்பில போய் கலிங்கத்தை கைப்பற்றினத குறிக்குது கேரளால இருக்கிற சேர பெருமாள் ராஜ்யத்தை மீட்டெடுத்தாரு வெண்ணாடு யாதவ நாடு கைப்பற்றப்பட்டுச்சு ஹொய்சலர்கள் கைப்பற்றின சோழ பிரதேசத்தை மீட்டெடுக்க போய் தோல்வி அடைஞ்சாங்க பல சிவன் கோயில கட்டின சிவபக்தன் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டுல சோழ சாம்ராஜ்யத்தின் வருமானம் அனைத்தையும் சிதம்பரம் கோயில் கைங்கரியத்துக்கு வழங்கினாங்க இவருக்கு அடுத்த அரியணை ஏறின இவரோட மகன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்துல தான் சைவ வைஷ்ணவ வேறுபாடுகள் அதிகரிக்குது அப்படி இந்த மன்னர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத அடுத்த காணொலியில காணலாம்